ராமோட டைரக்ஷனில் நிவின் பாலி அஞ்சலி சூரிய ஒரு மூவியில் நடிக்க போகிறாங்கன்னு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாங்க. யுவன் தான் இந்த மூவிக்கு மியூசிக் பண்ணுறாரு. இப்போ மாநாடு மூவியை ப்ரொடியூஸ் பண்ணுற சுரேஷ் காமாட்சி தான் இந்த மூவியும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, இன்றைக்கி இந்த மூவியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேரன்புக்கு அப்புறம் ராமோட டைரக்ஷனில் வரப்போகிற படம் தான் இது. அதே மாதிரி நேரம் ரிச்சுக்கு அப்புறம் தமிழில் நிவின் பாலி பண்ணுற படம் தான் இது. ராம், நிவின் பாலி, சூரியன்னு ஒரு வித்தியாசமான காம்போ இந்த மூவியில் ஒன்றா சேர்ந்துருக்கிறதுனால மூவியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம். லாஸ்ட் வீக்கில் வந்த படங்களில் செப்டம்பர் 30 வந்த சிவகுமாரின் சபதம் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் வீக்கெண்டில் 6 crore மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. 50% ஆக்குபென்ஸில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இது ஒரு நல்ல கலெக்ஷனாக இருந்தாலும் ப்ராஃபிட் ஜோனில் போக வீக் டேஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தே ஆகணும். அக்டோபர் 1 வந்த ருத்ர தாண்டவம் சிவகுமாரின் சபதமை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸாக பாக்ஸ் ஆஃபீஸில் கொடுத்துருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. செகண்ட் வீக் அப்புறம் வந்த படங்களில் அதிகமான ஓப்பனிங் வந்த படம் ருத்ர தாண்டவம் தான். ஃபர்ஸ்ட் வீக்கெண்டில் இந்த மூவிக்கு அரௌண்ட் 5.5 crore கிட்ட கலெக்ஷன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வீக்கெண்டை பொறுத்த வரைக்கும் ருத்ர தாண்டவம்க்கு சம கலெக்ஷன்னே சொல்லலாம். அல்லு அர்ஜுனோட புஷ்பா பார்ட் 1 ஃபாட் ஃபாசிலோட ஸ்க்ரீன் டைம் கம்மிங்கிற மாதிரி சில நியூஸ் சோஷியல் மீடியாஸில் வந்தது. பட் இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்னென்னா, அல்லு அர்ஜுனுக்கும் ஃபாட் ஃபாசிலுக்குமான ஃபேஸ் ஆஃப் சீனோட ஷூட்டிங்கே நடந்திருக்கு. இந்த சீன்ஸ்லாம் புஷ்பாவோட பார்ட் 1 தான் வரும்னு அஃபிஷியலாக ஒரு போஸ்டரோட சொல்லிட்டாங்க. அல்லு அர்ஜுன் ஃபாட் ஃபாசில்னு ரெண்டு பெரிய ஸ்டார்ஸ், சுகுமாரோட டைரக்ஷன், டிஎஸ்பியோட மியூசிக்னு புஷ்பாவுக்கு சவுத் இந்தியா ஃபுல்லாகவே ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. டிசம்பர் 17 இந்த படம் தியேட்டருக்கில் ரிலீஸ் ஆக போகுது. டிசம்பர் 17 புஷ்பாவும் ஸ்பைடர்மேன் நோவே ஹோமும் வரப்போகுதுன்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா, சிரஞ்சீவியோட ஆச்சரிய மூவியும் டிசம்பர் 17 டேட்க்கு தான் பிளான் போட்டிருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. கொரட்டல சிவா தான் இந்த மூவியை எடுத்திருக்காரு. மிர்ச்சி, ஸ்ரீமந்தோடு, ஜனதா கரேஜ், பரதனி நேனுன்னு கொரட்டல சிவா டைரக்ஷனில் இதுவரைக்கும் வந்த எல்லா படங்களுமே ஹிட் படங்கள்ங்கிறதுனால இந்த ஆச்சரியக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ரொம்ப அதிகம். புஷ்பா, ஆச்சாரியான்னு ரெண்டு பெரிய தெலுங்கு படங்கள் ஒரே நாளில் வரது டவுட்னு தான் சொல்லணும். ஒருவேளை ஆச்சரியம் டிசம்பர் 17 ரிலீஸ்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, எதிர்க்கும் துணிந்தவன் முன்னாடியே சொன்ன மாதிரி டிசம்பர் 24 டேட்டை லாக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் என்ன செய்ய போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அண்ணாத்தியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம எஸ்பிபியோட பவர்ஃபுல்லான வாய்ஸில் இமானோட மியூசிக்கில் செமையாக இந்த சாங் வந்திருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த சாங் செம செலப்ரேஷனாக இருக்க போகுது. தீபாவளிக்கு வர இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டேல ஒரு தாறுமாறான ரெஸ்பான்ஸை கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கலாம். இந்த சாங்கோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம தளபதி விஜயோட பீஸ்டோட நெக்ஸ்ட் போஸ்டர் வர அக்டோபர் 13 ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அக்டோபர் 13 பூஜா ஹெக்டேவோட பர்த்டே. ஸோ அன்னைக்கு பூஜா ஹெக்டேவோட சோலோ போஸ்டர் இல்லைனா நம்ம தளபதி விஜயோட பூஜா ஹெக்டே இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டரை கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கலாம். நம்ம சிவகார்த்திகேயனோட டாக்டர் செல்லம்மா கிளிம்ஸ் வீடியோ நாளைக்கு காலையில் 11:30 AM லான்ச் பண்ண போகிறாங்க. சுந்தர்சி ஆரியாவோட அரண்மனை 3 நெக்ஸ்ட் சிங்கிள் வர வெட்னஸ்டே லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஒரு மெலடி ட்ராக். விஷால் ஆரியாவோட எனிமியோட ஓவர்சீஸ் ரைட்ஸை அயன்கிரன் வாங்கிட்டாங்க. நவம்பர் 4 தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு எனிமியோட ப்ரொடியூசர் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சசிகுமார் ஜோதிகாவோட உடன்பிறப்பே மூவியோட ட்ரெய்லர் இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அக்டோபர் 14 இந்த படம் அமேசான் பிரைமில் ப்ரீமியர் ஆக போகுது. ஏற்கனவே தியேட்டருக்கில் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் காமெடி மூவி ஃப்ரீ காய் வர அக்டோபர் 15 ஹாட் ஸ்டாரில் ப்ரீமியர் ஆக போகுது. தமிழ்லையும் இந்த மூவியை டப் பண்ணி ப்ரீமியர் பண்ணுறாங்க.